வணக்கம் குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? போன வீடியோ பாத்தீங்களா? எல்லாரும் பழகுனீங்களா? போடுதலன் மலைதான் சொல்லி கொடுத்த மிஸ் எல்லாரும் பழகி பாத்தீங்களா? எழுதி பாத்தீங்களா புத்தகத்துல? சரி, நான் சொன்னதை மட்டும் மறக்காதீங்க. எப்பயுமே எழுதும் போது ஒரு வரி விட்டு அடுத்த வரி எழுதுங்க, சரியா? அதே மாதிரி ஒரு கோடு முடிச்ச உடனே ஒரு விரல் இடைவெளி விட்டு அடுத்தது பண்ணுங்க, சரியா? இப்பயே நீங்க அதை பழகிக்கிட்டீங்கன்னாதான் இன்னும் நம்ம வார்த்தைகள்லாம் வரும்போது அது ரொம்பவே நம்மளுக்கு உதவியா இருக்கும், சரியா? நம்ம இன்னைக்கு வகுப்புக்குள்ள போலாமா? முதல்ல நம்ம போன வகுப்புல என்ன படிச்சோங்கிறத ஒரு வாட்டி திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வகுப்புக்கான பாடம் பார்க்கலாம், சரியா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே குழந்தைங்களா, நம்ம போன வகுப்புல வடிவங்கள் வளைவுகள் பார்த்தோம் இல்லையா? நேர்கோடுகள் வளைவுகள் பார்த்தோம் இல்லையா? என்னென்னலாம் படிச்சோம்னு பார்க்கலாமா? போன வாட்டி என்னென்னலாம் வரைந்து கத்துக்கிட்டோம்னு? நேர்கோடு, சரிங்களா? நேர்கோடு, அதுக்கப்புறம் உல்டாசி போட்டோம் இல்லையா? உல்டாசி வளைவுல உல்டாசி ஃபர்ஸ்ட் போட்டோம். அப்புறம் மேல் வளைவு, கீழ் வளைவு, உல்டாயு கீழ் வளைவு, அப்புறம் கமா மாதிரி ரெண்டு டாட் புள்ளி வச்சு இணைச்சோம் இல்லையா? இந்த மாதிரி நேர்கோடு வளைவுகள் எல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த சாய் கோடு, சாய் கோடு அதாவது சாஞ்சிருக்கோம் இந்த கோடு, சாய் கோடு, சரிங்களா? சாஞ்சி நம்ம ஸ்லாண்டிக் லைன் சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதுதான். சரிங்களா, மறுபடியும் ஒரு விரல் வைத்து ஸ்லாண்டிங் லைன், விரல் வச்சு திருப்பி ஒரு சாய் கோடு, விரல் வச்சு சாய்வு கோடு, விரல் வச்சு சாய்வு கோடு, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வரியில எழுதி முடிச்ச உடனே அடுத்த வரி எழுதக்கூடாது, அந்த வரி விட்டுடணும், அதுக்கு அடுத்த வரியில தான் நம்ம இந்த வடிவங்கள் வரையணும், சரியா? இப்போ மிஸ் இதுல வரைஞ்சிட்டேன் இல்லையா, மிஸ் என்ன பண்ண போறேன், இந்த வரி விட்டுற போறேன், சரிங்களா? நீங்களும் ஒரு வரி விட்டுட்டு அடுத்த வரியில ஆரம்பிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நீர்கோடு போட்டு மறுபடியும் உங்க விரல் வச்சுக்கோங்க. இப்போ நீர்கோடு, அப்புறம் இது தூக்க வரி அதாவது ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். திருப்பியும் என்ன பண்ணணும், கீழேந்து மேல நேர்கோடு. நம்ம மேலேந்து கீழே பண்ணிருக்கோம் இல்லையா, இது வந்து கீழேந்து மேல நேர்கோடு, ரெண்டுமே நேர்கோடு தான். இது வந்து மேலேந்து கீழே, இங்க வந்து கீழேந்து மேல, சரிங்களா? மறுபடியும் என்ன பண்றோம், ஒரு ஃபிங்கர் வச்சுக்கிறோம், மேலேந்து கீழே நேர்கோடு போடுறோம், ஒரு தூக்க வரி அதாவது ஸ்லீப்பிங் லைன், சரிங்களா? இப்போ கீழேந்து மேல நேர்கோடு, கீழேந்து மேல, சரிங்களா? அடுத்து ஒரு விரல் வச்சுக்கோங்க, மேலேந்து கீழ் நேர்கோடு, தூக்க வரி அதாவது ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறமா கீழேந்து மேல நேர்கோடு. பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்க கத்துக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து இது சொல்லிக் கொடுங்க, சரிங்களா? இப்போ இதையே நம்ம வந்து உள்ட பண்ண போறோம், சரிங்களா? இப்ப மிஸ் என்ன பண்ண போறேன், இந்த வரியில எழுதிட்டேன் இல்லையா, அதனால மிஸ் அடுத்த வரி விட்டுடுறேன், சரிங்களா? அடுத்த வரியில இப்ப என்ன பண்ணுங்க, இப்போ கீழேந்து மேல நேர்கோடு, ஒரு தூக்க வரி, அப்புறமா மேலேந்து கீழே நேர்கோடு, சரிங்களா? மறுபடியும் ஒரு விரல் வச்சு இதையே திருப்பியும் கீழேந்து மேல, அப்புறம் தூக்க வரி ஸ்லீப்பிங் லைன், அதுக்கப்புறம் மேலேந்து கீழே ஒரு நேர்கோடு, சரிங்களா? மறுபடியும் ஒரு விரல் வச்சு இதையே நீங்க திருப்பி திருப்பியும் பண்ணணும், சரிங்களா? பெற்றோர்கள் வந்து தெரியலனா இந்த மாதிரி டாட் பெயிண்ட் நீங்க வைக்கும் போதும், மேலே கீழேந்து மேல ஃபர்ஸ்ட், அப்புறம் இந்த ஸ்லீப்பிங் லைனுக்கு, அதுக்கப்புறம் மேலேந்து கீழே, அந்த மாதிரியே பண்ணுங்க. ஏன்னா பசங்க உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாங்க குழந்தைங்க, சரிங்களா? நீங்க வைக்கிறதும் நீங்க வைக்கிற மாதிரி தான் அவங்களும் போவாங்க, சரிங்களா? சோ கீழேந்து மேல போங்க, அப்புறம் தூக்க வரி,
அப்புறம் மேலேந்து கீழே கீழேந்து மேலே தூக்க வரி அதுக்கு அப்புறம் மேலேந்து கீழே இப்போ இது முடிச்சாச்சு இல்லையா இப்போ அடுத்து ஒரு வளைவு பாக்கலாம் சரிங்களா இப்போ மிஸ்ஸிங் கிராஸ் போட்ட கிராஸ் போட்டா இங்க எழுத கூடாது ஒரு வரி விட்டு தான் எழுதணும் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம இப்படி எடுத்துட்டு இப்படி நம்ம முதல்ல U மாதிரி போட்டோம் இல்லையா அதுலயே கொஞ்சம் மாற்றங்களோட சரியா சரிங்களா என்ன பண்ணனும் மேலே இருந்து இப்படி வளைவு போட்டு திருப்பி உள்ட்டா போட்டு திருப்பி இப்படி எடுத்துட்டு வரணும் சரிங்களா மறுபடியும் ஒரு விரல் வச்சு மேலே இருந்து இப்படி ஒரு சி மாதிரி போட்டு திருப்பி உள்ட்டாவா போட்டு இப்படி எடுத்துட்டு வரணும் சரிங்களா சி மாதிரி போட்டு உள்ட்டா சி இல்லையா அப்படி போட்டு திருப்பியும் இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு வரணும் சரிங்களா இதல நடுவுல இப்படிலாம் வந்தா கூட பரவாயில்லை சரியா இது வந்தா கூட இப்படி வந்தா கூட பரவாயில்லை பட் ஆனா இந்த மாதிரி வரதான் மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ கடைசி வளைவு பார்க்கலாமா அதுவும் இதே மாதிரி தான் உல்டா சி போட்டுட்டு திருப்பி இப்படி கொண்டு வந்துட்டு சரிங்களா திருப்பியும் திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு போடணும் சரிங்களா ஒரு விரல் வச்சுக்கோங்க இந்த மேல போட்ட ஷேப் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் அதையே போடணும் சங்கிலி வளைவு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சங்கிலி வளைவு சரிங்களா சங்கிலி வளைவு சரிங்களா சாய்வு கோடு இது பா வடிவ வளைவு இது உல்டா பா சரிங்களா இது ஒத்த கொம்பு வளைவு இது வந்து சங்கிலி வளைவு சரிங்களா இதையும் உங்களோட நோட்புக் பழைய நோட்புக் வச்சிருந்தீங்கன்னா திருப்பி காப்பி காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா அதுல இப்போ பயிற்சி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்மளோட புது நோட்புக் வந்தோடனே அதுல நம்ம காப்பி பண்ணிக்கலாம் சரியா குழந்தைகளா இப்போ நம்ம கோடுகள் வளைவுகள் முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ நான் என்ன எழுதிட்டேன் தெரியுதா எழுத்துக்கள் எழுதிருக்கேன் தெரியுதா இது ஏற்கனவே நீங்க வந்து யூகேஜில படிச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் அ அ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் தெரியுமா இருக்காது இதெல்லாம் என்ன எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் பேர் என்ன சொல்லுவாங்க உயிர் எழுத்துகள் என்ன சொல்லுவாங்க உயிர் எழுத்துகள் என்ன எழுத்துக்கள் உயிர் எழுத்துகள் சரி உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு உயிர் எழுத்துகள் தெரியுமா இருக்காது எண்ணி பார்க்கலாமா எத்தனை இருக்குன்னு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு எத்தனை இருக்கு பன்னிரண்டு அதாவது டுவெல் உயிரெழுத்துக்கள் எத்தனை மொத்தம் பனிரெண்டு மிஸ்ஸிங் எழுதுறேன் சரியா உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு சரிங்களா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நம்ம சொல்லி பார்க்கலாமா ஒரு வாட்டி உங்களுக்கு சில சில பேருக்கு மறந்துருந்தா அவங்களுக்கும் இப்ப படிச்சுக்கலாம் இல்லையா ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாமா ஆ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ
Very good. அடுத்த வகுப்புல பார்க்கலாமா குழந்தைகளா? நன்றி.